ஹலோ டு சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எஸ் அவர்களோட இயக்கத்தில் எஸ் கே சிவகார்த்தியன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல சூரி மற்றும் ஆனாபென் நடிப்பில் வெளிவந்த கொட்டுகாலி அப்படின்ற ஒரு படம் தான் என்னப்பா இட்லி வந்து சாப்பிட்டு கழுவி இலையை தூக்கி போட்டு போயாச்சு இப்ப போய் ரிவியூ பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓடிடி ரிவியூ இந்த படத்தை தேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்த்து உட்கார முடியாம சீட்டை அரண் அரைச்சி சீட்ல இருக்கிற பஞ்செல்லாம் வெளில வந்த வந்த கதை தெரியும் அதனால தேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லட்சணத்துல இருந்ததுல பாக்கலாமா அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் பேச போறேன் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம் இந்த கதை வந்து இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து தலையெல்லாம் வந்து எண்ணெய் போட்டு வாரி அழகா பூ முடிச்சு புட்டெல்லாம் வச்சு கிளம்புறாங்க அந்த பக்கம் சூரிய அவர்கள் கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள பத்து ஒண்ணு போடுறாரு என்னன்னு பார்த்தா அவருக்கு தொண்டை எதுவும் ஆயிருக்குது போல இருக்கு அதனால பத்து போறாரு எல்லாருமே ஒன்னா கிளம்பி ஒரு சேர் ஆட்டோல உட்காந்து பயணம் பண்றாங்க போறாங்க பெட்ரோல் போடுறாங்க மூச்சா போறாங்க ஆய் போறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டமா கூடுறாங்க என்னன்னு பார்த்தா கோயிலுக்கு வந்து ஏதோ பூஜை சாமான் வாங்கணுமா ஊதி ஊற்றி தேங்காய் வாங்குறாங்க வேற கோயிலுக்கு போறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க கற்பூரம் காட்டுறாங்க சாமி கும்புடுறாங்க அப்படியே கிளம்பி திருப்பி வீட்டுக்கே போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா திடீர்னு பார்த்தா ஆட்டோ ரிவர்ஸ்ல போகுது எவ்வளவு நேரம் நீ ரிவர்சலே ஓட்டுவே அப்படின்னு சொல்லி பலசாலி மாதிரி ஆட்டோவை பத்து பேர் சேர்ந்து திருப்புறாங்க மறுபடியும் ட்ராவல் பண்றாங்க டிராவல் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோ போயிட்டே இருக்கு ஏதோ ஒரு ரெண்டு அம்மா உட்காந்து பேசு பேசுன்னு பேசினே இருக்கிறாங்களா நானும் கரெக்டாக அந்த படத்தை வந்து ஒரு பதினோரு மணிக்கு நைட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா பகலெல்லாம் எல்லாம் பார்த்தா ஐயோ கண்டிப்பா போர் அடிச்சிடும் பாதியிலே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பதினோரு மணிக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நான் போட்டு பார்த்தேன் பதினோரு மணிக்கு போறேன்னா பதினொன்றரை மணி வரைக்கும் அந்த படம் ஓன்னு இருந்தது இப்போ நான் சொன்ன சீன் வந்துது பதினொன்றரை மணிக்கு அப்படியே கண்ணு கட்டுச்சு எனக்கு நல்லா தூக்கம் அப்படியே பா சூப்பரா அப்படியே தூக்கம் வந்துன்னு இருந்ததா டக்குன்னு பார்த்தா கனா படத்துல இருந்து ஒரு பாட்டு நட அந்த பாட்டு ஓடுது அது என்னங்க பாட்டு ஒத்தை அடி பாதையில்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்குது என்னென்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பொண்ணு வந்து மஞ்சள் நீராட்டு விழா அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு ஒரு கூட்டம் போகும்போது நம்ம ஆட்டோ பின்னாடி போய் மாட்டிக்கிது ஆரனு அடிக்கிறாங்க உரம்ப உரம் போன்றாங்க உடனே உரம் போகிறாங்களா ஓகே அந்த சீனை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே தூக்கம் வந்துதா தூக்கம் வந்துதுங்க தூங்கிட்டேங்க கண்ணை மூடிட்டேன் திடீர்னு பார்த்தா ஒரு அடிக்கிற சவுண்டு பலார் பலார் பலார்னு அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா சூரிய அவர்கள் ஹீரோயினை போட்டு மிதி மிதின்னு மிதிகிறார் ஐயோ வாழையிலே இப்படி ஒரு அடியை நான் பார்த்ததே கிடையாது சூரிய அவர்கள் தத்துருவமா வச்சிருந்தாரு அடிக்கிற இடத்துல அது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தூங்குவியா தூங்குவியான்னு என்ன அடிக்கிற மாதிரி இருந்ததா டக்குன்னு கண்ணு ஏறி உட்காந்துட்டேன் அது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடிகிறத ஒரு உடவே இல்ல இப்போ பத்து பேர் தடுக்கிறாங்க தடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே டென்ஷன்ல போய் சூரிய ஒரு இடத்துல பீடியை பத்து வச்சு சிகரெட் புடிச்சிட்டு இருக்காரு அது என்ன பீடியை பத்து வச்சு சிகரெட் பிடிக்கிறாரு பாருங்க இன்னும் எனக்கு அந்த தூக்கம் போல பீடி பிடிச்சு நிற்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணி ஆ உட்காரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாரும் ஒரு இடத்துல கிளம்புறாங்க திரும்பி போறாங்க இதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல ஏன்னா அடிச்சு அடி அந்த மாதிரி சோ அதனால தூக்கம் இல்லாம என்னதான் நடக்க போகுது இந்த ஈரனை போட்டு இந்த அடி அடிக்கிறாரு கதையை ஒன்றும் புரியலையே இந்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியலையே கிளைமேக்ஸ்ல சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்பி உட்காந்தேன் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கிட்ட போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இந்த பொண்ணுக்கு பேய் புடிச்சுக்குதா ஓ பேய் படம் ஆயுது அப்படின்ற மாதிரி இன்னும் நேரம் நடந்த படம் இருக்குன்னு கொஞ்சம் ஓட்டி பார்த்தா இன்னும் கால் மணி நேரம் தான் இருக்குதுன்னு இந்த கால் மணி நேரத்துல இவனுக்கு என்ன ஆர்ஆர் எலிமெண்ட்டை கொண்டு வர போகிறானுங்க அப்படின்னு இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு சேர்ந்து உட்காந்து பார்த்தா அந்த ஆறார் எலிமெண்ட் இந்த சாமியார் தான் அவன் என்ன பண்றான் அவன் கிட்ட பேய் ஓட்ட வந்த ஒரு பொண்ணை வயத்தா தடவறான் வாயை தடவறான் முதுவை தடவரா இடுபகிழறான் அதுக்கப்புறம் வாயோட வாய் வச்சு ஊதுறான் என்னென்னமோ பண்றானா பண்ணி பேய் எடுத்துடானான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில இருந்த கழுத்து கழுத்தெடுத்து தூக்கி போட்டானுங்க பேய் போயிடுச்சு இதை பார்த்த சூரியர்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பாக்குறாரு திரும்பி ஓடி போயிடுறாரு அதோட படம் முடிஞ்சிருச்சுன்றானுங்க கதை தான்ப்பா என்ன அப்படின்றத நான் எப்ப தெரிஞ்சுக்கிறேன்னா மறுபடியும் விக்கிபீடியா படித்து பாத்ததுக்கு தான் கதை எனக்கு புரிஞ்சது ஓ இதுதான் கதையா அதாவது இந்த கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்களா ஏன்னா பெண்ணு இது வந்து ஏதோ ஒரு லோயர் காஸ்ட் பையனா லவ் பண்ணிடுச்சான் அதனால் லவ் பண்ணி அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒருத்த காலில் நீக்குதான் ஆனா அதோட முறை மாப்பிள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா பையன் வந்து சூரியதான் தான் அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி குடும்பத்தில் யாராவது முடிவு எடுத்துருக்காங்க சூர்யா அந்த மாதிரி தான் இருக்கிறாரு அதனால இந்த பொண்ணோட லவ் வந்து மறக்கணும்னா இந்த சாமியார்கிட்ட போய் பேய் ஓட்டி விட்டா லவ் போயிடும் அப்படின்ற மாதிரி அதை கூட்டணும்னு போறாங்க இதுதான் கதை கொட்டுக்காலினாலே அடமுடிகிற ஒரு பொண்ணு அப்படின்றதெல்லாம் விக்கிபீடியா தான் தெரிஞ்சுங்க அதனால விக்கிபீடியா படிச்சிட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா விக்கிபீடியா பார்த்துட்டு நீங்க பாருங்க இல்லன்னா என் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தை பாருங்க அப்ப அப்போ தா பாசிட்டிவ் இருக்கு இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பாசிட்டிவ்ஸ்னா ஒரு சிலது இருக்குதுங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து சூரியோட ஆக்டிங் சூரிய இது வரைக்கும் நம்ம காமெடி என்னதான் பாத்துருக்கோம் இதுல டெரிஃபிகா இருக்காரு வெறித்தனமா இருக்காரு ஆனா வாயத்திறந்து பேசினா வந்துரும் வெளிவந்துடும் தான் கழுத்துல பத்து போட்டு நான் தான் முகேஷ் முகேஷ் அப்படின்ற மாதிரி அவரை பேச வச்சிட்டாங்களா அதனால ரொம்ப டெரர் ஆகுறாரு இது மட்டும் இல்லாம ஆனா பெண்ணோட நடிப்பு நடிப்பா சும்மா உட்காந்து தான் படம் சும்மா உட்காந்து தான் அந்த மாதிரி சும்மா உட்கார எவ்வளவு கஷ்டமா வடிவல் சொல்ற மாதிரி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்றத வந்து ஆனா பெண் அவர்கள் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி புரிய வச்சுட்டாங்க ஆனால் சும்மா பத்தொன்பதுவா நீ சும்மா தானே உட்காந்து அப்படின்னு கேட்கக்கூடாது அதனால ஆனா பெண் அவர்களும் நல்லா நடிச்சிருக்காங்கப்பா இதையும் தாண்டி கண்டிப்பா இந்த படத்தை பாக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலி இந்த படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான படம் சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பராக கலகிர்கிறாரு உண்மையாக விஷுவல்ஸ்லாம் ரொம்ப அழகா இதனால தான் அந்த படம் வந்து கொஞ்சம் ஒன்றி பாக்க முடிஞ்சது இருந்தாலும் நைட்டு பதினோரு மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சனால தூக்கம் கண்ணை கட்டிடுச்சு அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கம் ரொம்ப மைல்டா நல்லா இருக்கு டூமு டுமுன்னு போட்டு அடிச்சு எவனையுமே நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணாம இந்த படத்துக்கும் இந்த சீக்வன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா போட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் செலவு பண்ணிருப்பாரு சிவகார்த்திகன் அவர்கள் ஒரு ஹோட்டலில் போய் நாலு தோசையும் ரெண்டு இட்லி சாப்பிட்ற செலவு தான் பண்ணியிருப்பார் போல இருக்கு ஏன்னா மொத்தமாவே பத்து நடிகர்கள் ஒரே ஒரு காடு ஒரு சாராட்டோ அவ்வளவுதான் அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் நடுவில் இந்த மஞ்சள் நீராட்டு விழா அது கூட அந்த கிராமத்துல ஷூட்டிங் பண்ணும்போது எங்கேயாவது நடந்திருக்கும் போல இருக்கு இதையும் கேமரா வச்சு எடுத்துட்டாங்க

அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து எதனால பார்க்கணும் இவ்வளோ ஸ்லோவா இருக்குன்ற பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் ஆனால் காலையில் உட்காந்து ஒரு சுறுசுறுப்பான படம் இன்னைக்கு டே வந்து சுறுசுறுப்பாக ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சோம் நைட்டில் ஒரு எட்டு மணிக்கு மேலே நிதானமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக ஒரு படத்தை பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்கலனா கூட ஒரு வாழ்வியலோட ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் அதாவது இந்த படத்தோட அந்த ஆட்டோவில் நானும் ஒரு ஆளாக உட்காந்து சூரியோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு படம் பார்க்கணும் ஒரு ரியலிஸ்டிக்கான படம் பார்க்கணும் ஒரு அனுபவமிக்க ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம் ஆனால் தேட்டரில் பார்த்து பல பேர் குமி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நானே வீட்டுல இருக்கும்போது நாலு டேரக்ஷன்ல திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு தான் ஜாலியா பார்த்துட்டு இருந்தேன் அதனால இது வந்து ஒரு மொக்க படம் மோசமான படம் நான் சொல்ல மாட்டேன் இயக்குனர் அவர்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எவ்வளவு நேச்சுரலாகவும் எவ்வளோ கன்வீன்சிங்கா கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காரோ அந்த அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு ஆனா பல மக்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல நான் வந்து ஒரு சினிமா விமர்சகரா நான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள் அவார்ட் படங்கள் டாக்குமெண்ட்ரி படங்கள் எல்லாம் நிறைய பார்த்து எனக்கு பிடிச்சனால இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இது காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்றது நீங்கள் தான் பார்த்துட்டு கமனில் போடணும் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருந்ததுனா போடுங்க பிடிக்கலனாலும் போடுங்க ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்து மூணு